இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் டெரஸில் வந்துட்டு டேரெக்டாக அப்படியே பேக் வச்சுருந்தேன் டேமேஜ் ஆகிடுச்சு ரூஃப் எல்லாமே ஆஃப்டர் குணா கார்டனிங் விசிட்டிங் அப்புறம் தான் என்னோடய கார்டனிங் வந்து இவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆனது குரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா இது டூ இயர்ஸாக நான் வாங்கியிருக்கேன் ஆனால் இது ஃபுல்லாகவே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகர்த்தும் போது கிழிஞ்சிருது சீக்கிரமாகவே தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் க்ரோ பேக் அது மாதிரிலாம் கம்பேர் பண்ணும் போது இது மாதிரி ஸ்க்ராப்ல எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல பெனிஃபிட்ஸ் மெயினாக ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இதில் தான் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருப்போம் கையெல்லாம் ரொம்ப வலிக்கும் நாங்கள் வந்து குணா அங்கிளோட கார்டன் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அப்போ தான் ஸ்ப்ரே ஸ்ப்ரேயர் காமிச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு நாங்களும் எங்கள் அப்பாண்ட கேட்டோம் எங்கள் அப்பா ரெடி பண்ணி கொடுத்தாங்க இப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்ப்ரே பண்ணேன் இதுதான் நான் எங் குணா அங்கிள் வீட்டில் பார்த்த ஸ்ப்ரேயர் எங்கள் அப்பா இது தான் நாங்கள் செஞ்சோம் ஆனால் இது பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸ்ப்ரே பண்ண இது முன்னாடி ட்ரில்லிங் மிஷின் கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது இப்போ இந்த கார்டனுக்காக இந்த வேலை தான் கூட ஒரு ஆள் வச்சுட்டு நானே பண்ணது தான் இது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது ஒரு சின்ன சின்ன ஒர்க்குனா கூட வீட்டில் நானே பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரில் பண்ணுனாலும் வெளியில் ஒரு ஆளை கூட்டு வந்து தான் பண்ணணும் அவரோட சேனலில் இந்த எப்படி இதெல்லாம் ஃபிட் பண்ணுறது ஷேடோ நட்டு இந்த பைப்லாம் எப்படி போடுறதுன்றத வீடியோ வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு ஷேடோ நட்டு போடுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுங்கிறதையும் அவர் சேனல் எல்லாமே கொடுத்துருக்காரு இது வந்து இப்போ மறு இது வந்து காது வலிக்கு நம்ம நல் விளக்கில் நம்ம உருக்குனா ஒரு ஆயில் மாதிரி வரும் அதை நம்ம காதுக்கு தேய்ச்சா இது வந்து சரியாயிடும் ரணக்கல்லி இது கிட்னியில் கல் இருந்தாங்கன்னா அது வந்து சாப்பிட்டோன்னா ஏழு டேஸ் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு இந்த எல்லாம் அது மாதிரி கீழே கீழே நம்ம சாப்பிட்டுட்டு போனோம் கிட்னியில் இருக்க கல் வந்து கரைச்சிடும் இது சிறை இது விடைக்காக வச்சுக்கலாம் மற்றதெல்லாம் சாப்பிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருடைய தோட்டம் தான் பார்க்க போறோம் இவங்க சப்ஸ்கிரைபர் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு யூடியூபர் இவங்களும் பார்த்தினா ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸாக கார்டனிங் இருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹோம்மேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அந்த யூடியூப் சேனலில் அவங்க கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய யூடியூப் சேனலோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்ட அவங்களுடைய சேனலையும் விசிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டனிங் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அது ஒவ்வொன்றும் நமக்கு பயனுள்ளதாக அமையும் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க நம்ம சேனலை பார்த்துட்டு அவங்க நம்ம கார்டன் சேனலில் பார்த்துட்டு நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன இனோவேட்டிவ் விஷயங்கள்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து நம்ம கார்டனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் என்னுடைய செலவுகள் சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் நான் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்க்ராப் மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஸ்கிராப் யார்டெல்லாம் காமிச்சிருந்தேன் ப்ளஸ் அது கால் பண்ணுவாங்க நான் அப்போ வந்து சின்ன சின்ன கேட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க தோட்டம் டெவலப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தோட்டத்தோட வீடியோவை நமக்கு அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோ தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனை பார்க்குற விட நம்ம கார்டனை பார்த்து டெவலப் ஆன இன்னொரு கார்டனை நம்ம பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க கணவன் மனைவி மட்டும் இல்லாமல் ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப ஆர்வமாக கார்டனிங் இருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு இவ் தோட்டத்தில் இவ்வளோ ஆர்வம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு புரியும் கிட்டத்தட்ட மாடி தோட்டத்தில் கூடிய எல்லா செடிகளோட பேரும் அதோட பயன்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இந்த சின்ன வயசில் குழந்தைங்க இந்த தோட்டம் சம்பந்தமான சில விஷயங்களை இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கே பார்க்கும் போது ஆச்சரியமாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும் பார்க்கலாம் வணக்கம் என் பேர் சத்யா என்னோட சேனல் நேம் வந்து சூப்பர் ஹோம் மேக்கர் ஆஃப்டர் குணா கார்டனிங் விசிட்டிங் அப்புறம் தான் என்னோடய கார்டனிங் வந்து இவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆனது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் டெரஸில் வந்துட்டு டேரெக்டாக அப்படியே பேக் வச்சுருந்தேன் ஈவன் வந்து அந்த ஒயிட் பெயிண்ட் கூட நான் எதுவுமே நான் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ரூஃப் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குணா கார்டன் ஐடியாஸ் அவங்களோட நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் இந்த மாதிரி தயங்கி தங்கி தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன் உங்களோட தோட்டத்துக்கு வரலாம் அவங்களோட கார்டனுக்கு போகும்போது நிறைய இம்ப்ரூவ் எனக்கு இப்படியெல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஐடியாஸ் வந்து நிறையாவே கிடச்சிது அதுக்கு முன்னாடி டெரஸ் கார்டனிங்னால் நம்ம க்ரோ பேக்கில் வைக்கிறது அது இப்படி தான் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க கார்டனிங் போய்ட்டு வரும்போது நிறைய டிப்ஸ் நிறைய சொன்னாங்க அதே சமயத்தில் அவங்க சேனலில் போய் பார்க்கும்போது நிறைய இனோவேஷன்ஸ் நிறையா இருந்தது அதெல்லாம் நிறைய நிறையவே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு அது அதுக்கு முன்னாடி என்னோட தோட்டத்தில் வந்து எல்லாமே கீழே தான் வச்சிருப்பேன் நிறைய தர வந்து ஸ்பாயிலாக இருக்கும் மெயினாக அந்த குட்டி குட்டி வேருங்கள்லாம் வந்து அந்த ரூஃப்லேயே இருக்கும் ரூஃப் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த கார்டனுக்கு வந்து உள்ள அந்த தேவையான ஸ்டாண்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் ரெக்டாங்குலர் பேக்கு இதுவும் ரொம்ப நல்லா யூஸாக இருக்கு ஏன்னா ஒரே வகையான செடி ஒரே பேக்கில் போட்டாவே ரொம்ப யூஸாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் இல்லை தக்காளி அது மாதிரி ஒரே வகையாக ஒரே பேக்கில் போட்டோம்னா ரொம்பவே யூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பெரிய வந்து ஸ்கிராப்பில் எடுத்து கட் பண்ண பேரல் தான் நாங்கள் யூஸ் இருக்கோம் அதுக்கு முன்னாடி க்ரோ பேக் அது மாதிரி தான் வச்சுருந்தோம் இந்த க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா இது டூ இயர்ஸாக நான் வாங்கியிருக்கேன் ஆனால் இது ஃபுல்லாகவே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகர்த்தும் போது கிழிஞ்சிருது சீக்கிரமாகவே உங்களுக்கே தெரியும் மேலே உள்ள டாப்பு எல்லாமே கிழிஞ்சிருச்சு பாருங்க நகத்தும் போதே ஒன் இயர் வரைக்கும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கிழிஞ்சிருது இதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி பேரல் வாங்கி நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த பேரலு இதை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்றடி ஹைட்டு ரெண்டடி அடி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கேன் இது இந்த கேன் வந்து கிலோ ஐம்பது தான் இது இது அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது இதில் தான் நிறைய செடி வச்சுருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரெண்டாவது நம்ம குரோ பேக் வாங்கும் போது லைஃபும் வராது இது வந்து லைஃப் வரும் இது இது வந்து ரெண்டு ஐட்டமாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து இது மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் மெயினாக வந்து கத்திரிக்காய் செடி இதுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் ரோஸ்க்கெலாம் நல்லாவே இருக்கும் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும் இன்னொரு டைப் வந்து இது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்ன செடியெல்லாம் வைக்கிறதுக்கு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதோடய மூடி நம்ம வந்து தூக்கி போடணும் அவசியமே கிடையாது இதில் கீரை எல்லாம் நம்ம போடலாம் கீரை கொத்தமல்லி இதெல்லாம் போடலாம் நம்ம நல்லாவே வரும் அது க்ரோ பேக்கை கம்பேர் பண்ணும் போது இந்த கேனோட ரேட்டு வந்து கா வைஸ் கம்மியாக தான் இருக்குது அது சமூக லைஃபும் ரொம்ப நல்லாவே வருது இது இதெல்லாம் வந்து அவங்க தோட்டத்தில் பார்த்து நான் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்துக்கு போயிருக்கும்போது அவங்க பக்கத்தில் உள்ள ஸ்க்ராப்பை கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க அங்கே தான் இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வாங்கினதுங்க மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் க்ரோ பேக்கு அது மாதிரிலாம் கம்பேர் பண்ணும் போது இது மாதிரி ஸ்க்ராப்பில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல பெனிஃபிட்ஸ் மெயினாக இது வரைக்கும் நான் சம்மரில் வந்து நம்ம கார்டன் ஸ்டார்ட் பண்ணதே கிடையாது எல்லாமே ஃபிப்ரவரியோடய எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவேன் ஆனால் இப்போ இந்த வாட்டி இது எல்லாமே ஸ்கிராப்பில் எடுத்து இந்த இந்த பைப் எல்லாமே ஸ்கிராப்பில் எடுத்து அதுக்கப்புறம் க்ரீன் ஷேடாக நட்டுனாங்க போட்டிருக்கோம் இது எல்லாமே அவங்களோட வீடியோ பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ண தான் இது எல்லாமே அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அது இவன் வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் நமக்கு வந்துட்டு எதுவும் நம்ம இது பெஸ்ட் கண்ட்ரோல் எதுவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பம்ப் பண்ணும்போது நம்ம கையெல்லாமே ரொம்ப வலிக்கும் வலிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஈவன் ஒரு என்கிட்ட ஒரு ஒன் செவன்ட்டி செடிக்கிட்ட இருக்குது அது எல்லாமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆக மாட்டேங்குது எனக்கு ஸ்ப்ரே பண்ணும் போது ஈஸியாக வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடுது அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு முன்னாடி கார்டனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொன்னால் கூட பண்ணவே மாட்டாங்க ஏன்னா எனக்கு கார்டனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா தரையில் பண்ண வேண்டியதை போய் மாடியில் போட்டுகிட்டு என்னதை பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நானும் வீட்டில் இருப்பேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதெல்லாமே இந்த கார்டன்லாம் இருந்தாங்க ஸோ குணா கார்டன் அவர் வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே நாங்கள் பார்த்தோம் அவர் வந்து நிறைய புது புது ஒரு சின்ன விஷயம் கூட அவ்வளோ ஒரு இதுவாக பண்ணியிருக்காரு நிறைய எக்யூப்மெண்ட் வச்சு இது பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இதை இதை வச்சு தான் என்னை ஸ்ப்ரே பண்ண சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் இதை நான் என்ன பண்ணுவேன் கரைச்சி வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் மொத்தமாக என்ன பண்ணுவேன் ஒரு செடியில் ஊற்றிட்டு ஒரு ஒன் ஹவர் உட்காந்து மொபைலில் நோண்டிட்டு அதுக்கப்புறம் நான் கீழே போயிடுவேன் கேட்டாச்சுன்னா ஆமாம்ப்பா எல்லாமே பண்ணியாச்சுன்னு சொல்லிடுவேன் ஏன்னா இது அவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருக்கும் கையிலாம் வலிக்கும் அதுக்கப்புறம் கார்டன் அவர் வீட்டுக்கு போய் அந்த கார்டன் விசிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நாங்கள் அவர் ஒரு ஸ்ப்ரேயர் ஒன்று இது பண்ணியிருந்தாரு அவர் கார்டன்லேயும் நாங்கள் அவர் கார்டனில் பார்த்தோம் அப்புறம் சேனல்லையும் பார்த்தோம் அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலவரில் இவ்வளோ செடியை நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுறோம் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இந்த பக்கெட்டில் நாங்கள் வந்து என்ன தண்ணி வேணுமோ அதெல்லாம் நாங்கள் கலந்து வச்சிருப்போம் இந்த ஓஸ் வழியா நாங்கள் அதுக்குள்ளே விட்டுட்டு இதுதான் அதோட மோட்ரு இது வந்து சார்ஜர் நம்ம பவர் பாயிண்ட் மட்டும் ஆன் பண்ணா போதும் இந்த

இதே நம்ம பக்கெட்லாம் எடுத்துட்டு வந்து இதிலே ஊற்றணும் நம்மளுக்கு அவசியமே இல்லை நம்ம இங்கேருந்து அடித்தாலே அடிச்சாலே போதும் இதுக்கெல்லாம் வந்து போய்டும் இது பண்ணும் போது ரோஸுக்கெல்லாம் அந்த ரோஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு என் ஒய்ஃப் வந்து அந்த செடிகளை அவ்வளோ வந்து நல்லா பார்த்துட்டு அவர் இனோவேஷன் பண்ணது அவ்வளோ நல்ல உன்னிப்பா எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு அப்போ தோணுச்சு இதை வந்து நம்ம மாடியில் வந்து நம்ம தோட்டத்துலேயும் இதை வந்து ஒய்ஃபுக்காக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன் அன்றைக்கி தோணுச்சு ஸோ ஒரு ஒன் இயராக இது ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கம்ப்ளீட்டாக பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்குறோம் அவர் கார்டனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாயிருக்குன்ற இருக்குன்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டோம் அவர் சொன்னார் ரொம்ப கம்மியாக தான் செலவாச்சு அப்படின்னாரு அவர் எதனால் கம்மியாயிருக்குன்னா அவர் எல்லாமே ஸ்க்ராப் மெட்டீரியல் எடுத்து தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ நான் எனங்களுக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் அவர் ஸ்கிராப் அவர் வீட்டு பேக் சைடில் தான் இருக்குது ஸ்க்ராப் யார்டு ஸோ கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அங்கே தான் நாங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஸோ இந்த ஷேடு இந்த சேட நெட்டு போகிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் வெளியில் இது பண்ணும்போது இது இது மட்டுமே ஐம்பதாயிரரூவா ஆகும் அப்படின்னாங்க இது ஆனால் கிலோ ஐம்பது ரூபா தான் இது ஸோ எனக்கு நான் நானே இந்த ட்ரில்லிங் மிஷினு கட்டிங் மிஷினு இதெல்லாமே நானே வாங்கியிருக்கேன் ஸோ வாங்கி நானே கூட ஒரு ஆள் வச்சுக்கிட்டு நானே பண்ணது தான் இது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கே ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ எப்படின்னா இது நம்மளே இவ்வளோ இதெல்லாம் வேலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுவும் இல்லாமல் மெயினாக பசங்க வந்து இந்த டிவி பார்க்குறது செல்லு நோட்டுறதுலாம் இல்லாமல் அவங்களும் கூடவே மாடிக்கு வந்துடுறாங்க ஸோ அவங்களும் தண்ணி ஊற்றுறது ஸோ அப்புறம் அந்த காய் பறிக்கிறது இந்த விதை போடுறது அந்த மாதிரிலாம் குழந்தைங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வின்டர் மட்டும் தான் இருந்தது சம்மரில் வந்து நாங்கள் எடுத்துருவோம் ஏன்னா ஷேடோ நட்டு இல்லாததுனால அது வெளியில் போடணும்னு கேட்டாலும் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் நாங்கள் அதை வந்து போடவே இல்லை ஸோ இப்போ வந்து எல்லாம் ஸ்கிராப்பில் எடுத்து பண்ணதுனால இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி தான் கிலோ ஐம்பது ரூபா தான் இது இந்த மெட்டீரியல் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆனால் இதை எப்படி பண்ணணுன்றதுக்கு நம்ம லேபர் வெளியில் கேட்கும்போது ஆனால் கா லேபர் காஸ்ட்டே ரொம்ப அதிகமாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் இந்த எப்படி இதெல்லாம் ஃபிட் பண்ணுறது ஷேடோ நட்டு இந்த பைப்லாம் எப்படி போடுறதுன்றத வீடியோ வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு அப்புறம் இந்த டூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன இதுக்கு இந்த ஷேடோ நட்டு போடுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுங்கிறதையும் அவர் சேனல் எல்லாமே கொடுத்துருக்காரு ஸோ அதை பார்த்துட்டு தான் நாங்கள் அதை வாங்கி நான் கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நானே தான் இது எல்லாமே பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ட்ரில்லிங் மிஷினு கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது இப்போ இந்த கார்டனுக்காக இந்த வேலைலாம் நானே பண்ணதுனால இப்போ ஒரு சின்ன சின்ன ஒர்க்குன்னா கூட வீட்டில் நானே பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரில் பண்ணுனாலும் வெளியில் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து தான் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டர் குணா கார்டனிங் ஐடியாஸ் அவங்க கார்டனுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அவங்க தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க மெயினாக என்னோட கிட்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஷேர் பண்ணுவாங்க பேர் பேர் நவீன் கனிஷ்கா நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் லாக்டவுனில் வந்து எங்களுக்கு சரியாக டைம் பாஸ் ஆனதே இந்த மாடி தோட்டம் தான் இதில் நாங்கள் டெய்லியும் வந்து தண்ணிலாம் ஊற்றுவோம் எங்கள் அம்மா எதாவது வேலை எல்லாம் பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இது ஸ்வீட் லெமன் இது கருவேப்பில்லை இது புதினா இது செம்பருத்தி இதுவும் இந்த செம்பருத்தி வந்து வேறு மாதிரி இருக்கும் இது வந்து இந்த செம்பருத்தி வந்து ஆரேஞ்ச் கலரில் இருக்கும் இந்த செம்பருத்தி இது வந்து மொடக்கத்தான் இது பெங்களூர் ரோஸ் பட் ரோஸ் இது டெய்ரி பூ இது துளசி சாமந்தி இது பர்பிள் கலர்லேயும் இருக்குது எல்லோ கலர்லேயும் இருக்குது இது சங்குப்பூ இது ரோஸ் இது செம்பரத்தி ரோஸ் மணத்தக்காளி இது வந்து இப்போ மருள் இது வந்து காது வலிக்கு நம்ம நல் விளக்கில் நம்ம உருக்குனா ஒரு ஆயில் மாதிரி வரும் அதை நம்ம காதுக்கு தேய்ச்சா இது வந்து சரியாயிடும் காது வலி இது கற்பூர வள்ளி இது வந்து கத்திரிக்காய் அந்த சைடு இருக்கிறது துளசி வெண்டக்காய் கத்திரிக்காய் புதினா வெண்டக்காய் கத்திரிக்காய் 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 வெண்டக்காய் இது பர்வன் பர்மன் வெண்டை இது வல்லாரிங்கராஜ் இது இது முருங்கீரை ரணக்கல்லி இது கிட்னில கல் இருந்தாங்கன்னா அது வந்து சாப்பிட்டோன்னா ஏழு டே சாப்பிடணும் இந்த எல்லாம் அது மாதிரி கீழே கீழே நம்ம சாப்பிட்டுட்டு போனோம் கிட்னில இருக்க கல் வந்து கரைச்சிரும் இது பரண்ட மூட்டு வலிக்கு நல்லது இது ஒரு வகையான பச்சை மிளகா நான் ஒன்று காய்கலை இது வந்து இப்போ புதினா ஆ இது வந்து கேப்சிகம் மாதிரியே இருக்கும் இந்த மிளகா நான் சாப்பிட்டா செமையாக காரமாக இருக்கும் இது இது வந்து வானம் பார்த்த மிளகா புதினா புதினா இது மொத்தம் தக்காளி இது இது பொன்னாங்க நீ கீரை காம்பு ஊனி வச்சாதே வந்து இதோட ஸ்டெம் மட்டும் நம்ம ஊனி வச்சா வளர்ந்துரும் இது ரோட் சைட்ல பாத்தீங்கன்னா இது ரோட் சைட்ல இருந்து இருக்கும் இது தக்காளி இது மொத்தம் இந்த ரோ ஃபுல்லா தக்காளி இது அவரக்காய் செடியா வரை

இதில் வந்து மொத்தம் வெண்டைக்கா தான் நாங்கள் இதில் வச்சுருக்கிறது இது நான் காமிச்ச பர்மன் வெண்டை இது சில்வர் வெண்டை இது சவப்பு வெண்டை இது நாட்டு தக்காளி இது ஹைபிரிட் தக்காளி அங்கே எங்கள் வீட்டில் மொத்தம் ஒன் கிட்ட செடி இருக்கும் நாங்கள் பாதி காய்கறி தான் கடையில் வாங்கினோம் தவிர பாதி காய்கறி எங்கள் தோட்டத்திலே கடிச்சிடும் இது நாங்கள் ஆர்கானிக்காக செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சாப்பிட ரொம்ப விரும்பி நாங்கள் சாப்பிட்றோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்கூல் இல்லாததுனால நாங்கள் டெய்லியும் இந்த தோட்டத்துக்கு வந்துடுவோம் இது பண்ணும் போது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த கார்டன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி